தேர்தல் பிரச்சாரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும்ன்றதுக்காக என்னை தேர்தல் பொறுப்பாளர் வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இங்க வந்து உயிருக்கு அச்சுறுத்தலுக்கு தீவிரவாதிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்றீங்க. சரி, தீவிரவாதிகள் இல்லாத பகுதி எதுன்றத காவல்துறை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நாங்க அங்க போய் பிரச்சாரம் பண்றோம். ஒட்டுமொத்தமா பிரச்சாரமே பண்ணக்கூடாது, ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்ல. காவல்துறைக்கு அந்த உரிமை இல்லையே, ஒட்டுமொத்தமா நீங்க ஜனநாயகத்தையே திமுக அரசா ஜனநாயகம் ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பு கொடுங்க, பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்க. தேர்தல் பொறுப்பாளர் அவருக்கு வீடு வீடா போய் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வாக்கு கேட்பதற்கு இதுல என்ன சார் இருக்கு? மொத்தம் எங்கேயுமே போவானா அநியாயம் சார் இது. அப்ப நீங்க சொல்லுங்க எங்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்க, அதுக்குமே அனுமதிக்க மாட்டீங்களா? எங்க போயிட்டு இருக்கு சார்? மொத்தம் அஞ்சு பூத் தான் போயிருக்கேன் சார், பூத் போக வேண்டியது. நான் என்ன கேட்கறேன் சார், ரொம்ப சிம்பிள் சொல்றீங்க. ஆமா சார், நாங்க ஜெயிக்க முடியும், ஜெயிக்க வேணாம்னு முடிவு பண்ணி திமுக அரசு உங்களுக்கு நகர்த்துதா காய் நகர்த்து பச்சையா தெரியுது சார். பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கற நெருக்கடி மாதிரி எந்த கட்சிக்குமே நீங்க கொடுக்கலையே. அந்த மாதிரி இன்டென்ஷன் கிடையாது இல்ல சார், அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்ல நான் குத்துறேன் சார். திமுக அரசு காவல்துறை வச்சு ஏன் இப்படி நெருக்கடி சார்? எங்களுக்கு எங்கேயாச்சும் அனுமதிங்க, எங்கேயுமே அனுமதிக்க மாட்டேன். என்ன சார் அநியாயம்? ஒட்டுமொத்த 95வது வார்டுல 11 பூத் இருக்குது. இந்த 11 பூத்ல நீங்க சொல்றீங்க ஒரு வார்டு தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அங்க போவாதீங்க. 10 வார்டுல எங்கேயாச்சும் அனுமதிங்களா சார்? ஒரு வார்டுல பேசுறோம், ஓட்டே அவர் வாங்க வேணாமா சார்? அவர் அரசியலுக்கு புரிஞ்சு சார், அதனால என்ன தேர்தல் பொறுப்பாளரை நியமிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட வாக்கு கேட்டிருக்கும், ஜம்ஜாம் நகருக்கும் கேட்டிருக்கீங்க. எங்களுக்கு தெரியலையே சார், இல்ல சார் எங்களுக்கு தெரியல சார், எங்கெல்லாம் தீவிரவாதிகள் மறைஞ்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியல. அப்ப மறைஞ்சிரு இல்லாத அழைச்சிட்டு போனோம். அதான் சார் சொன்னாங்க சார், எங்களை பிரச்சாரம் செய்வதற்கு தீவிரவாதிகள் இல்லாத இடமா, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத இடமா அனுமதிங்க. அங்க போய் திமுக ஆட்சி இதை விட கெஞ்சி நம்ம ஓட்டுக்கு இருக்கு சார். திருமலை நகரம் சந்தம் நகரம் என்ன பூத்துல வருது? ஆறாவது பூத் வேணா சார்? ஒரே ஒரே சார், ஆறாவது சந்தம் நகரம் அந்த கருப்பாங்கோல அடுத்து என்பி டேரி அடுத்து குறிச்சி பிரிவு அந்த பகுதியிலே நம்ம போகணும்னு சொல்லித்தான் நான் இதுவரைக்கும். சரி சார், வாங்க சார், உங்களோட எதுக்கு நீங்க கைது பண்றீங்க? ஒண்ணுமே செய்யல, எது கைது பண்றீங்க? நீங்க போவோம் சொல்றீங்க, அதனால கேக்குறேன். ரொம்ப சிம்பிள் சார், இந்த வார்டு முழுக்க தீவிரவாதிகள் இல்ல, வார்டு முழுக்க எனக்கு உயிர் கச்சுறுத்தல் இல்ல, கொஞ்சமாவது நல்ல மக்கள் இருக்காங்கன்னு போலீஸ் நம்புறீங்க இல்ல? திமுக ஆட்சியில எவ்வளவு பயப்படுற காவல்துறை பத்தி எனக்கு பயமா இருக்கு. நாங்க பயப்படலைங்க சார். அப்ப பயப்படல, எங்களுக்கு பேச்சுரிமை கொடுங்க சார். சார் நம்ம போனோம்ல, நீங்க பொறுப்பே தெரியல. இவர் தோல்வி ஏற்ற திமுக அரசுடைய காவல்துறை தான் பொறுப்பு, நீங்க பொறுப்படுத்துங்க. எங்களுக்கு பிரச்சனை நாங்க மக்கள் சொல்லிப்போம், இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல சார், திமுக நாங்கள் பாஜகவை வீழ்த்திட்டோம், பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கோம், நேற்று வரைக்கும் உதயநிதி பேசுறாருன்னா அப்ப நாங்க என்ன போலைங்களா சார்? பாரதிய ஜனதா கட்சி பண்றது பைத்தியக்காரர்களா? நாங்க கோழைகளா? ஏன் சார் உதயநிதி ஸ்டாலின் பிள்ளை, முதலமைச்சருடைய பிள்ளை, ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. ஒரு 10 தெரு வச்சுங்க சார் போலீஸ், 10 தெருல ஒரு 100 ஓட்டு நாங்க வாங்குற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. அந்த இடத்தையும் திருப்பி திருப்பி கூட்டிட்டு போங்க, நாங்களும் திருப்பி திருப்பி வரோம். ஒரு பேச்சுரிமைய அநியாயமா மறுக்கிறீங்களா சார்? சார் திமுக வந்து சிம்ம சொப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசுறாங்களா? உதயநிதிக்கு அனுமதி இருக்கு, நீங்க வாங்கம்மா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க. எங்க எல்லாத்தையும் என்ன சார் என்ன அநியாயம் சார்? உதயநிதி பேசுனா அனுமதிப்பீங்க? முதலமைச்சர் பிள்ளை பேசுனா, பாஜக தொண்டன் பேசுனா இவ்வளவா? நீங்க இறங்க சார். Okay.
காவல்துறை சொல்ற இடத்துல கூட எங்களுக்கு அனுமதி இல்லையா? தனியா போக முடியாதுல்ல, வேற உங்க கார்ல வாங்க முடியாது. பெயர் என்ற வெளியே இருக்கல.